Hi friends, so இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மாமா எர்த்தோட இன்னொரு ப்ராடக்ட் தான் இது வந்து பாத்தீங்க அப்படினா ஆனியன் ஹேர் ஆயில் சோ இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரிவ்யூ வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ சோ இது பாத்தீங்க அப்படினா இது ஒரு ஒயிட் வித் இந்த கலர் green கலர் ஒரு பாட்டில் ஆனியன் பிக்சர்ஸ்லாம் போட்டு இது தான் வருது இது ஒரு நார்மலா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க சோ மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் இதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பாரபன்ஸ் சிலிகான் சல்ஃபேட்ஸ் எதுமே கிடையாது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அந்த ஆயில் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஒரு லைட் ஒயிட்டிஷ் மாதிரி ஒரு கலர் தான் இது சோ இது வந்து எப்பனா இப்படி தான் இருக்கும் இந்த ஆயில்ஸ் இந்த ஆயில் வந்து இத தாண்டி வேற ஏதாவது கலர்ல நீங்க உங்களுக்கு உங்க கையில இருந்துச்சு அப்படினா நீங்க ஃபேக்னு நினைச்சுக்கோங்க बिकॉज நிறைய ஃபேக் ஐட்டम्स இப்ப வருது மார்க்கெட்ல சோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி மோஸ்டா நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படினா ரெண்டுக்கு மூணு மாட்ட நீங்க விசாரிச்சிட்டு அப்புறமா நீங்க வாங்குங்க बिकॉज நமக்கு தெரியாது சோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டே வாங்களாம் சோ இந்த ஆயில் பாத்தீங்க அப்படினா இதுல உங்க பேர்லயே சொல்றாங்க ஆனியன் ஹேர் ஆயில் சோ மோஸ்டா பாத்தீங்க அப்படினா இதுல இருக்க ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் ஆனியன் தாங்க அது வந்து எப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா ஆனியனில் வந்து சல்ஃபர் இருக்கும் நேச்சுரலாகவே அந்த சல்ஃபர் தான் என்ன பண்ணுறது உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் க்ரோத் ஆகுது நிறைய பேர் வீட்லேயே வந்து நம்ம ஆயில் காய்க்கும்போது நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணுவோம் பிகாஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான் ஸோ அது வந்து ஹேர் க்ரோத் வந்து லைக் எனக்கு நான் இப்போ ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு ஹேர் க்ரோத் பற்றி சொல்ல தெரியல பட் இந்த ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க பட் எனக்கு அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது ஹேர் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா பட் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருக்குதுங்க ஸோ ஹேர் ஃபால் வேணால் நான் கொஞ்சம் சொல்லலாம் பட் ஹேர் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்குது பட் இதுக்கப்புறமா வந்து எப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஆனியன் ஸ்மெல் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்குமான்னு தெரியல ஒன்று ரெண்டு பேர் பரவாயில்ல எனக்கு ஸ்மெல் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது பட் ஸ்மெல் வந்துட்டு சிலதுக்கு அது கன்சர்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடன்சில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப் மாய்ஸ்சரைஸ் பண்ணுது ஆல்மண்ட் ஆயில்ஸ் உள்ளவே வேணால் ஹேர் பாடி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது அப்புறமா பிரிங்கராஜா இருக்குது ஸோ பிரிங்கராஜா அண்ட் ஆனியன் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ எப்படின்னா ஹேர் க்ரோத் ஆகுது நிறைய பேர் வந்துட்டு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் அவ்வளோவா வந்துட்டு எதுவும் நோட்டீஸ் பண்ணல பட் ஹேர் ஃபால் ஓகேங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் ஸ்மெல் வந்துட்டு எல்லாருக்கும் ஒத்து வருமானு தெரியாது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே மெயினாக நல்ல விஷயம் எப்படின்னா நிறைய பேர் கொண்டு ஆயில் வச்சிங்கன்னா மூஞ்சில் வலியும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது பிகாஸ் மாமா எர்த்தில் இருக்க எல்லா எல்லா ஆயிலுமே வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் க்ரீஸி ஃபார்ம்லாம் அதாவது ஒட்டவே ஒட்டாதுங்க ரொம்ப லைக்னு சொல்லி எண்ணெய் வச்ச மாதிரியே இருக்காது ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கேல்ப் பட் அதுக்காக வந்துட்டு எப்படின்னா எண்ணெய் வளைஞ்ச மாதிரியோ இல்லை எண்ணெய் வச்ச மாதிரியோ ஹெவியாகவோ இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் இந்த ஆயில் நார்மலாக வச்சு நீங்கள் தூங்கவும் செய்யலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் மாமா எர்த் ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ml வந்துட்டு 400 ரூபா ஸோ நீங்கள் வேணா அமேசான் நைகா ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்